ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி தியானம் செய்யப்படுறதை பற்றி பார்க்கலாம். தியானம் அப்படின்னாலே எல்லாருமே ரொம்ப பயந்துடுறாங்க. ஏன்னா தியானம் பண்ணால் பெரிய சன்னியாசிகள் துறவிகள் மாதிரிலாம் வந்து ரொம்ப அப்போல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. ஆனால் தியானம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சுலபமான விஷயம். இது வந்து மெடிடேஷன் பண்ணுறதுனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது எக்கச்சக்கமாக. முக்கியமாக ஒரு கான்சன்ட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆகும். ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால், டீச்சர்ஸாக இருந்தால், டீச் பண்ணுறதுல மெத்தடாலஜி இருந்தாலும் இம்ப்ரூவ் ஆகும். அந்த மாதிரி நிறைய பிஸ்னஸ்மேனாக இருக்கட்டும், நிறைய எல்லா ஃபீல்ட்லேயுமே எல்லாருக்குமே ஒரு நிதானம் கிடைக்கும். அப்புறம் நம்ம வேவரிங் மைண்டாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வேவரிங் மைண்ட் இருக்காது. தாட்ஸ் கொஞ்சம் நேரத்தில் நிறைய தாட்ஸ் வரும், அந்த மாதிரி தாட்ஸ்லாம் ரொம்ப குறையும். இதை வந்து ரொம்ப சிம்பிளாக பண்ணணும் அப்படிங்கிறதுனால டெய்லி நான் தியானத்தை பற்றின ஒரு பார்ட்டாக போடப்போகிறேன். இது தியானத்தில் முதல் பார்ட்டாக வச்சுக்கலாம். இப்போ வந்து ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிளான இடத்துல ஒரு இருட்டான ரூமில் கொஞ்சம் சின்ன லைட் வேணும் போட்டுக்கலாம். சாஞ்சி உட்காந்துக்குங்க, சுலபமாக ரெண்டு காலங்களையும் மடக்கி உட்காந்துக்குங்க. அந்த ஃபோட்டோவில் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ரெண்டு கால்களையும் மடக்கி உட்காந்துக்கலாம். அப்புறம் கைகளை வந்து கோத்துக்கணும், ரெண்டு கைகளையும் கோத்துட்டு உட்காருங்க. அமைதியாக இருக்கணும் மனசு. அப்போ வந்து ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிளாக நான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை அது மட்டும் சொல்கிறேன். ஒரு 5 நிமிஷமாவது கண்ணை மூடிட்டு அமைதியாக இருங்க. ஒரு 5 நிமிஷம் கண்ணை மூடிட்டு அமைதியாக இருக்க முடியாதா பாருங்கள். நிறைய தாட்ஸ் இருக்கும், தாட்ஸ் ஓவர் ஃப்ளோ ஆகும், அதே உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். இருந்தாலும் மினிமம் 5 மினிட்ஸ் இந்த மாதிரி ஒரு வாரம் ஃபாலோ பண்ணுங்கள். இதை கண்டினியூஸாக நம்ம ஒவ்வொரு கிளாஸ்க்கு நான் போடுறேன். இதை ஒரு வாரம் பண்ணவங்க அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸுங்கிற 10 மினிட்ஸ் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகுதான்னு பாருங்கள். பார்த்துட்டு இதை எனக்கு வந்து இந்த கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. எப்படி வந்து எத்தனை 10 நிமிஷம் பண்ண முடியும்னு பார்க்கலாம். இதை எத்தனை பேர் எத்தனை நிமிஷம் பண்ணுறீங்கன்றால் அதுக்கு அவங்கவுங்க லெவல் ஒன்று இருக்குது, அதை நான் சொல்கிறேன். ஒன்றுமே பண்ண வேணாம், ஜஸ்ட் கண்ணை மூடிட்டு உட்காருங்க அமைதியான இடத்துல. இதுதான் தியானத்தோட முதல் படி. ஓகே, அடுத்த வீடியோவில் தியானத்தில் 2வது படி பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.